ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கெட்டி தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். சூடாக இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். மிக்ஸி ஜாரில் 5 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூடவே சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 விதை அளவு புளி சேர்த்துக்கோங்க. 2.5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி சட்னியை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. தாளிச்சிடலாம். பாத்திரம் சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும். 1 வத்தலை பிச்சு போட்டுக்கோங்க. அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சட்னியில் தாளிப்பாக கொட்டிடலாம். கெட்டி தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.